டெங்கு காய்ச்சலால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள கிண்ணிய மக்களுக்கு மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவு நிவாரணங்களை வழங்கி வருகின்றது. கிண்ணியாவில் டெங்குவினால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவின் செயற்பாடுகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கமைய மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினர் இன்று அதிகாலை திருகோணமலையை சென்றடைந்து தமது செயற்பாடுகளை ஆரம்பித்தனர். பெரியாற்றுமுனை, மாஞ்சோலிச்சேனை, பைசல் நகர், குறிஞ்சங்கேணி, மாலித்துறை ஆகிய பகுதிகளில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள பகுதிகளுக்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினர் நுழம்பு வலை, பால்மா, நுழம்புச் சுருள் போன்றவற்றை வழங்கினர். டெங்கு நோய் தொடர்பில் நாங்கள் ராணுவத்துடனும் உள்ளூராட்சி சபைகள், எம்ஓஹெச் ஆபீஸ் மற்றும் பொதுமக்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சமூக நிறுவனங்களுடன் இணைந்து இந்த கிராம எங்களுடைய பிரதேசியலாளர் பிரிவிலே பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். பிரதேச மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இவ்வாறான சந்தர்ப்பத்திலே சிரச சக்தி நிவாரண பணி எமது பிரதேசத்துக்கு வருகை தந்து இவ்வாறான ஒரு வேலைத்திட்டத்தினை முன்னெடுத்தமைக்கு எமது பிரதேசத்தின் சார்பில், பிரதேச மக்கள் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையிலே மிக முன்னுரமாக இந்த சக்தி சிரச நிறுவனம் தான் அனர்த்தம் நிகழும் போது இவ்விடத்துக்கும் சென்று ஒரு நிவாரணத்தை முதலிலே வழங்குவதிலே சக்தி சிரச நிறுவனம் முன்னுதாரணமாக காணப்படுகிறது. நாங்கள் எங்கள் மக்கள் சார்பாக இந்த மாலிந்துறை கிராம மக்கள் சார்பாக சக்தி சிரச நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லி கிண்ணியால டெங்கால நிறைய பேர் பாதிச்சப்பட்டுச்சாங்க. இந்த சக்தி நிறுவனத்தால் இப்படி உதவி செய்யறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். இந்த திட்டத்தை நாங்களும் வரவேற்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையான நேரத்திலையும் சக்தி மக்களோட இணைஞ்சிருக்க நினைச்சு எங்களுக்கு சந்தோஷம். அனைத்து இதுகளுக்கும் சக்தி டிவி, சக்தியகம், ஊடகங்கள், சிரச டிவிகளும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய வலையமைப்புகள் அனைத்தும் இருந்தும் இப்படி எவர்களும் வந்து உதவி செய்வது கிடையாது. இதனால மீண்டும் மீண்டும் தான் எனது சக்தி டிவி, சக்தியகம், சிரச டிவிக்கு எனது மாலித்துறை, பெரியாற்றுமுனை, மாஞ்சோலிச்சேனை, பைசல் நகர் ஆகிய பகுதிகளில் இன்று மாலை வரை நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 3000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.